எதேது எப்போ வேணுமோ அதை அதை அந்தந்த உடனேயே அந்த சிந்தனையின் பொழுதே செய்கிறது. பக்குவத்துக்கு எல்லா விஷயத்தையும் உடனே செய்ய முடியாது, ஆனால் அதனுடைய தொடர்புகளை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கணும். இப்போ திருச்சிக்கு போகணுன்னு திடீர்னு நம்ம பேசிட்டோம், ஃபோன் சொல்லிட்டீங்களா, உடனே இப்போவுமே கிளம்பினா முடியுமா? திருச்சிக்கு போகணுங்கிற பொழுது என்ன காரணத்துக்காக போக போகிறோம், எப்படி போக போகிறோம், எப்போ போய் சேர போகிறோம் இல்லையா, யார் யாரெல்லாம் போக போகிறோம், அப்போ அந்த பிளானை அதை நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா அதை நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒரு திட்டம் போட்டாச்சுன்னா அடுத்த கட்டம், சரி நான் டிக்கெட்டை புக் பண்ணுறேன், நீங்கள் அங்கே சொல்லி வச்சுருங்க, நம்ம ரெண்டு பேரும் இத்தனை மணிக்கு அங்கே சந்திக்கிறோம், அங்கே போய் சேருதோம், இந்த மாதிரி ஒரு தெளிவோட அதை நடைமுறைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போந்தான் வந்து அது செயலாகி கொண்டே இருக்கும். பேசிட்டு போனதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கழித்து என்னப்பா திருச்சி போனே, ஓ சொன்ன நான் பேசணுமா, ஞாபகமே இல்லை அப்படி சொல்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. ஒரு ஒரு விஷயத்தை எடுத்தால் அந்த விஷயத்தை நீங்கள் செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். செயல்படுத்தி கொண்டே இருந்தால் அங்கே காலம் இட்டு போய்விடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு ஒரு நேரம் வரட்டும், அதுக்கு ஒரு டைம் வரட்டும், அதை நான் பார்த்து சொல்கிறேன், அது கேட்டு சொல்கிறேன், இந்த மாதிரியே நமக்குள்ளே என்ன பண்ணுறோன்னா ஒரு அழுத்தத்தை போடுகிறோம். அது இல்லாமையினால் ஒன்று இருக்கும், இயலாமையினால் ஒன்று இருக்கும், இன்னொன்று நம்முடைய கர்மாவினாலும் இருக்கும். கர்மா சில விஷயங்களை உங்களுக்கு முடக்கி கொண்டே இருக்கும். இந்த கர்மாவுக்கு வேலையே என்ன, அப்படியே கிரீன் சிக்னலில் போட்டால் அது கர்மா இருக்கிறதே தெரியாத. நீங்கள் நினச்ச உடனே ஒரு காரியத்தை நினச்சிங்க, டக்கு 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 டக்குன்னு தொட்டுட்டே போனால் அப்புறம் உனக்கு நீ தேவன் இல்லையா, உனக்கு இங்கே என்ன வேலை? நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு காரியத்தை தொட்டால் அது போய்கிட்டே இருக்கணும். மண்ணில் அப்படி போகாது. நீங்கள் மண்ணில் காலை வச்சா பாருங்கள், அது இழுத்து 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 தான் காலை வைக்கணும். ஒரு காலை வச்சு அடுத்த காலை தூக்கி வச்சு அடுத்த காலை தூக்கி வச்சு தான் போகணும். வச்ச உடனே சருகிட்டு போனால் காரியம் நடக்குமா? நம்ம அதை சிந்திக்கிறதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா எந்த காரியமானாலும் அது உடனே தொட்ட உடனே எப்படி போகணும், அப்படியே வழி திறக்கணும். நிச்சயமாக திறக்காது, ஏன்னா அது கர்மாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. கர்மாவுக்கு வேலையே என்னென்னா உங்களை குட்டி குட்டி குனிய வச்சு குனிய வச்சு உணர வச்சு வெறுத்து வேக வச்சு நோக வச்சு அதுக்கப்புறம் அடப்போப்பாங்கிற மாதிரி அதுக்குத்தானே அங்கே போடப்பட்டிருக்கிறது. நம்ம அதை சிந்திக்கிறதே இல்லை. அதனால தான் வாழ்க்கையை பற்றிய சிந்தனை நமக்கு இல்லாததுனாலும், கர்மாவை பற்றிய தெளிவு நமக்கு இல்லாதனாலும் காலத்திற்குள் நாம் கட்டுண்டு கிடக்கிறோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். வாழ்க்கையை பற்றிய தெளிவும் கர்மாவை பற்றிய சிந்தனையும் நமக்கு இருந்ததுன்னு சொன்னால் காலத்தை பற்றி தாண்டி போவதற்கு ரொம்ப எளிது. எந்த காலத்தையும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம், இளமையை முதுமையாக்கலாம், முதுமையை இளமையாக்கலாம், வாய்ப்பு உண்டு. மார்க்கண்டேயன் கதை படிச்சிருப்போம், என்றும் 16 அது அப்படி முடியுமா முடியாதா, அது கதை சொல்லப்பட்டது, கதை சொல்லப்பட்டதோ உண்மையோ, ஒரு காரியம் நடக்கும் என்றால் தான் அது பேசப்படும். ஒரு உயிர் சக்தி இருந்தால் தான் அது வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஆனால் பயன்படுத்துகிற விதம் மாற்றமாக இருக்கலாம். பொய் வந்து எல்லா காலத்திலையும் நிற்காது இல்லையா. ஒருவன் வந்து இறக்காமல் வாழ்வது, இறக்காமல் வாழ்வதுனா எது, மீண்டும் அவன் பிறக்காமல் இருப்பது தான் இறக்காமல் வாழ்வது. அப்போ அதனோட உண்மையே அதுக்கு உள்ளே சொல்லப்பட்ட விஷயங்களை உற்று பார்க்க கற்றுக்கொண்டால் நமக்கு அது எல்லாம் தெளிவாகிவிடும். அந்த வண்ணத்தில் தான் காலத்தை பற்றி சொல்கிற பொழுது, காலம் என்பது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா காலத்தை நீ காலம் பார்த்து நட, காலத்தை பார்த்து நடன்னா. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் நீ காலத்தை பார்த்து செய்யன்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிட்டா, ஒவ்வொரு காரியத்துக்கும் காலத்தை பார்த்து செய்யலை, காலத்தை கேட்டு கேட்டு செய்துக்கிட்ருக்கோம். இப்போ நல்ல நேரம் தானா, இப்போ அதை செய்யலாமா, இப்போ அதை செய்ய முடியுமா, இதை செய்யக்கூடாதா, இந்த ஓட்டம் எல்லாம் நமக்கு ஓடுது. ஆனால் இது ஒரு தேவை இல்லை என்று ஒதுக்குவதற்கும் இல்லை, இது தேவை என்று சொல்வதற்கும் இல்லை. இது எப்படின்னா ஆள் ஆளுக்கு மாறும். நல்லா அந்த சிந்தனை தான் நம்மளுக்கு சொல்ல வரேன். காலத்தை இல்லைன்னு ஒரு ஐடியா நீங்கள் தள்ளுறது, காலம் நிச்சயமாக இல்லை. ஆனால் காலக்கணக்கை வைத்து நம்ம வாழ்கின்ற அந்த வாழ்க்கை முறை இருக்குது இல்லையா, அது வந்து கண்டிப்பாக வேண்டும். அதை தான் கற்றுக் கொடுத்தார்கள். இப்போ ஒவ்வொரு ஆளும் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஈக்குவல் கிடையாது. ஆல் ஆர் நாட் ஈக்குவல். எல்லாரும் ஒரே மாதிரியா, நிச்சயமாக இல்லை. ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்க கர்மாவுக்கு தக்கவாறு அந்த பேதம் இருந்து கொண்டே இருக்கும். இப்போ ஒருத்தர் வந்து அக்னி தத்துவமாக இருப்பார்கள், ஒருவர்கள் நீர் தத்துவமாக இருப்பாங்க, ஒரு ஆளுக்கு ஆகாய தத்துவமாக இருக்கும். அப்புறம் ஒருவன் பிறந்தது வந்து அவனுடைய பிறவி எடுத்தது, ஒருவனுக்கு 40 காலம் வாழ்க்கை இருக்கும், ஒருத்தனுக்கு 70 காலம் வாழ்க்கை இருக்கும். எல்லாம் பேதம் இருக்கிறது இல்லையா, இந்த பேதத்துக்கு தக்கவாறு தான் செயலாக்கங்கள் நடக்கும். இப்போ உங்களுக்கு வந்து நீர் தத்துவம்னு சொன்னால் அந்த மழை காலங்களில் உங்களுக்கு நிறைய கையில் காசு இருக்கும், மழை காலங்களில் தொழில் நல்லா ஓடும். இப்போ நிறைய பேர் என்ன மழைப்பா என் வேலையே செய்ய முடியாதுன்னு முட்டை கட்டிகிட்டு இருப்பான் வீட்டில்,
காசே அவனுக்கு வந்து அந்த நீர் தத்துவம் இருக்கிறதுனால அதில் வருமானம் இருக்காது. இந்த நீர் தத்துவமாக உள்ளவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மழை நேரத்தில் கொட்டோ கொட்டோன்னு கொட்டும், எல்லாரும் கஷ்டத்தில் இருப்பாங்க, அவங்க கையில் காசு ஓடிக்கிட்டே இருக்கும், அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். எல்லாருக்கும் எல்லா நேரமும் பிடிக்காது, வெயிலே எல்லாருக்கும் பிடிப்பதில்லை, மழையை எல்லாருக்கும் பிடிப்பதில்லை இல்லையா. அதே மாதிரி இந்த காலமும் எப்படின்னா உங்கள் தத்துவத்துக்கு தக்கவாறு, உங்கள் கர்மாவுக்கு தக்கவாறு அது வேலை செய்யும். நீங்கள் அந்த காலத்தை இப்போ யமகண்டத்தில் செய்யக்கூடாது, ராகு காலத்தில் செய்யக்கூடாது ஏன்னு சொல்லப்பட்டது யாருக்கு? அவரவர்கள் தத்துவத்திற்கு தக்கவாறு. இப்போ வந்து சில நட்சத்திரங்கள் மோசமாக இருக்கும், சில ராசிகள் பொதுவாகலாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுக்கு அதை மீறக்கூடிய ஆற்றல் இருந்தால், உங்களுக்கு அதை தாண்டக்கூடிய சக்தி இருந்தால் அந்த கிரகங்கள் உங்களை ஒன்றும் பண்ணாது. அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணும், சும்மா சாதாரணமாக மழையில் லேசாக நின்னாலே ஜலதோஷம் பிடிச்சிடும். எதிர்ப்பு சக்தி இருந்தால் என்ன தான் கூத்தடித்தாலும் ஐஸ் வாட்டர் குடித்தாலும் ஒன்றும் பண்ணாது இல்லையா. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண்டென்ஸை, ஸ்டோரேஜை பொறுத்து, அந்த எதிர்ப்பு தன்மையை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கை. அதே மாதிரி உங்களுடைய மனத்தில் வந்து, உங்களுடைய அறிவில் வந்து அந்த உலகத்தினுடைய வாழ்க்கை முறைகளை தெரிந்து எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் இருந்தால் நீங்கள் இதெல்லாம் தப்பிக்கலாம். இன்றைக்கி 99 பேர்களும் எதில் மயங்கி இருக்கிறாங்கன்னா காலத்தில் மயங்கி இருக்காங்க. ஏன்பா பொண்ணு கல்யாணம் பண்ணலையா, அதுக்கெல்லாம் ஒரு நேரம் வரணுங்க. ஏன்பா நீ கல்யாணம் பண்ணலையா, எல்லாம் அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கேன், எங்கே செட் ஆகுது, அதுக்கு ஒரு காலம் வரலையே. எல்லாத்துலேயும் ஒரு தொழில் பண்ணால், அதை பண்ணால், எல்லாத்தையுமே நம்ம காலத்தை தூக்கி தூக்கி போட்டு காலத்தில் அடங்கிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் காலத்தை சொல்லியே நம் கோட்டை விட்டவர்களாகவும் இருக்கிறோம். அதையும் நல்லா சிந்திக்கணும். சிலவங்க சொல்லுவாங்க, இன்னுமேல் எனக்கு எதுக்கு படிப்பு, இன்னுமேல் எனக்கு எதுக்கு எல்லாம் தான், என்ன முடிஞ்சு போச்சு எல்லாம் தான் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் அதுக்கு பிறகு தான் ஒரு வாழ்க்கை இருக்கும். ஒரு பாதி காலங்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு இரண்ட காலமாக இருக்கும். நீங்கள் அதிலே சோர்ந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த பாதி காலத்துக்கு மேல் மிகப்பெரிய அற்புதமான காலம் வரலாம், உங்களுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து எப்பொழுதுமே இந்த கால கணிப்பை தூர தூக்கி வச்சுவிட்டு ஞானத்தை பார்க்குற ஒரு பக்குவத்துக்கு வேண்டும். அதுக்கு தான் இந்த வாக்கு ரொம்ப அற்புதமான வாக்கு. எந்த காலமும் உன் காலம்தான். எப்போ கவனம் உள்ளவனாக நீ இருந்தால், இஃப் நீ வந்து கவனம் உள்ளவனாக இருந்தால்தான் எந்த காலமும் உன் காலம். கவனத்தை கோட்டை விட்டுட்டேன்னா எல்லா காலமும் உன் காலம் இல்லை. நிறைய பேர் சொல்லாங்க, நிறைய வாய்ப்பு வந்ததுங்க, ஒரு காலத்தில் பணம் சர மாதிரியே வந்தது, எங்கே போச்சுன்னே தெரியலம்பா. ஒரு காலத்தில் என்னை தேடி வந்து நீ அதை செய் இதை செய்யின்னு வாலண்டியராக கூப்பிட்டாங்க, அப்போல்லாம் நான் உதாசீனப்படுத்துகிறேன். இப்போ எந்த கட்டு கதவை தட்டினாலும் ஒரு பயிலும் திறக்க மாட்டேங்கிறான் சொன்னவங்களாம் கிட்ட இருக்கிறாங்க நிறைய பேர் இல்லையா. அப்போ அங்கே என்ன பண்ணாங்கன்னா அந்த கவனத்தை அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். அந்த கவனம் வேண்டும், அதை தான் சொல்ல. நீங்கள் கவனமாக இருப்பது தான், அதான் அந்த கவனமாக இருப்பது தான் காலத்தை தாண்டக்கூடிய ஒரு வித்தை.